இந்த ஏ பூம்க்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எம்சிபி சர்வர் அதாவது மாடல் கான்டெக்ஸ் ப்ரோட்டோகால் அப்படின்ற ஒரு டெவலப்மெண்ட் வந்து ரொம்ப பாப்புலர் ஆகிட்டு இருக்கு ஸோ சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் இந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அடாப்ட் ஆகி எம்சிபி சர்வர்னா என்ன அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம் ஸோ இந்த வீடியோவில் எம்சிபி சவர்னால் என்ன அது எப்படி ஒர்க் ஆகுது அதோட அட்வான்டேஜஸ் இதுக்கப்புறம் ஏபிஐ அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குமா இருக்காதா நான் ஏபிஐ டெவலப் பண்ண கற்றுக்கணுமா வேணாமா இந்த மாதிரி விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணலாம் நம்ம ஸோ ப்ரீவியஸ் ஷார்ட்டில் நம்ம பார்த்துருந்தோம் ஏஐ ஏஜென்ட்ஸ் அப்படின்றது வந்து எம்சிபி சவர் மூலியமாக தான் டிஃப்ரெண்ட் டூல்ஸோட கனெக்ட் பண்ண முடியும் அண்ட் கம்யூனிகேட் பண்ண முடியும் அதுக்கிட்டிருந்து டேட்டாவும் வாங்க முடியும் அதில் சில சேஞ்சஸும் பண்ண முடியும் அப்படின்றத பார்த்துருந்தோம் நம்ம ஸோ நம்ம ஒரு டூல் வச்சிருக்கோம் அதில் ஒரு பேக்கெண்ட் இருக்குது அண்ட் அந்த பேக்கெண்டோட வேற ஒரு ஏஐ டூல் ஒரு ஏஐ ஏஜென்ட் வந்து டிஸ்கஸ் பண்ணி கம்யூனிகேட் பண்ணி சில இன்ஃபர்மேஷனை பேக் அண்ட் ஃபோர்த் கொடுத்து பண்ணணும் அப்படின்னா வெறும் ட்ரெடிஷனல் ஏபிஐஸ்னால மட்டும் முடியாது இதை ஃபெசிலிட்டேட் பண்ணுறதுக்காக ஆந்த்ரோபிக் இன்ட்ரடியூஸ் தான் வந்து எம்சிபி சர்வர் அதாவது மாடல் கான்டெக்ஸ்ட் ப்ரோட்டோகால் இப்போ நீங்கள் ஒரு ஹியூமன் டெவலப்பராக இருக்கீங்க இந்த ஹியூமன் டெவலப்பர் போயிட்டு சென்னையில் இருக்க எனக்கு வெதர் டேட்டா தேவை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும்னா எப்படி ஏபிஐ எழுதுவோம் நம்ம வந்து வெதரோட பப்ளிக் ஏபிஐ ஆக்சஸ் எடுத்துட்டு அந்த ஏபிஐ யூஸ் பண்ணி நம்ம ஃபர்ஸ்ட் ரிக்வஸ்ட் பண்ணணும் சென்னையில் எனக்கு என்ன வெதர் இருக்குது அப்படின்ற ஏபிஐ நம்ம ஆக்சஸ் பண்ணி அதில் இருக்க ரெஸ்பான்ஸ் எனக்கு கிடைக்கும் அந்த ரெஸ்பான்ஸை எடுத்து நான் ஜேசானை பார்ஸ் பண்ணி அந்த ஜேசானில் நான் சென்னையோட வெதர் டேட்டாவை எடுத்து நான் என்னோடய ஃப்ரண்ட் எனக்கு பாஸ் பண்ணி விடுவேன் இதுதான் வந்து என்னோடய என்டையர் ப்ராசஸாக இருக்கும் எல்லாமே வந்து ரிஜிடாக இருக்கும் ஏன் ரிஜிட்னு சொல்கிறேன் ஏன்னா இப்போ இதில் இருக்க எவ்ரி சிங்கிள் ஸ்டெப்பை வந்து நான் தான் கோட் பண்ணுற மாதிரி இருக்கும் நான் கோட் பண்ணதை தவிர என்னோட சிஸ்டம் வேற எதுவுமே பார்க்காது இதே ஒரு ஏ ஏஜென்ட் இருக்கு அண்ட் இந்த பக்கம் வெதர் ஏபிஐ வந்து எனக்கு எம்சிபி ச இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நான் ஏஜெண்ட் கிட்டே போயிட்டு எனக்கு சென்னை வெதரை கண்டுபிடிச்சு கொடுன்னு சொன்னால் போதும் ஏஜென்ட் வந்து எம்சிபி கிட்ட போயிட்டு ஃபர்ஸ்ட்டு உங்ககிட்ட என்னெல்லாம் இருக்குது உங்கிட்டருந்து எனக்கு என்னெல்லாம் டேட்டா கிடைக்கும் அப்படின்றத கேட்கும் ஸோ எம்சிபி உடனே ஏஜென்ட் கிட்ட என்ன சொல்லுவோம் அப்படின்னா என்கிட்ட இந்த ஃபங்க்ஷனாலிட்டிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெனு மாதிரி கொடுத்துடுவோம் நம்ம ஏஜென்ட்டுக்கு ஸோ இப்போ இந்த மெனு பேஸ் பண்ணி நம்ம ஏஜென்ட் வந்து ஓகே எனக்கு வந்து வெதர் டேட்டா தேவை இந்த வெதர் டேட்டா வந்து சென்னையில் எனக்கு என்ன வெதர்னு சொல்லிட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குதுன்னா இந்த எம்சிபி சர்வர் அதோட ஏபிஐஸ் என்னவோ அதுக்கிட்ட போய்ட்டு டிஸ்கஸ்லாம் பண்ணிவிட்டு நம்மளுக்கு கொடுக்கக்கூடியதுன்னு பார்த்தோன்னா கரெக்டாக நம்ம கேட்ட சென்னையோட வெதர் டேட்டாவை மட்டும் கொடுக்கும் நம்ம ஏ ஏஜென்ட்க்கு இல்லை இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இங்கே ஏதாச்சும் எரர்லாம் நடந்துச்சு அப்படின்னா எனக்கு இந்த எரர் ஹேண்ட்லிங்கை நம்மளோட பாவமான டெவலப்பர் தான் பண்ணி ஆகணும் ஸோ இந்த எரர் வந்துச்சுன்னா இப்படி பண்ணு இந்த எரர் வந்துச்சுன்னா அப்படி பண்ணு நம்மளுக்கு தெரியாத ஒரு புது எரர் வருது அப்படின்னா அந்த புது எரர் துணி நீங்கள் லாகில் போடு அந்த லாகில் இருக்கிறத பேஸ் பண்ணி நம்ம ஏதாச்சும் பண்ணிக்கலாம் அப்படின்னு எல்லா எரருமே நம்ம தான் ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும் பட் இந்த இடத்துல ஏஜெண்ட் வந்து ஓகே எனக்கு வந்து சென்னை டேட்டா கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னால் அதுக்கேற்ற ஒரு கான்வர்சேஷனில் ஈடுபடும் பட் இந்த இடத்துல எம்சிபி சவர் வந்து சப்போஸ் என்கிட்ட சென்னையோட வெதர் டேட்டா இல்லை அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணலாம் ஆர் ஆல்டர்னேட்டிவ் என்னால் இது பண்ண முடியும் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனை நம்மளோட ஏஏஜென்ட்டுக்கு கொடுக்கும் ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம ஏஜென்ட் வந்து சில டெசிஷன்ஸ் எடுக்கும் இந்த என்டையர் ப்ராசஸை நம்ம ஆட்டோனமஸாக மாற்றோம் ஏ ஏஜென்ஸ் அண்ட் எம்சிபி வச்சு ஒரு ட்ரெடிஷ்னல் ஏபிஐக்கும் எம்சிபி சவருக்கும் இருக்க இன்டராக்ஷன்ஸ் ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும் இப்போ நம்ம ஒரு டூல்கிட்டருந்து ஒரு யூஸரோட டேட்டாவை எடுத்து அந்த யூசரோட டேட்டாவை வச்சு நம்ம சில ப்ராசஸிங் பண்ணணும் அப்படின்னா எக்ஸாக்ட்டாக என்ன பண்ணணும் அந்த டூலோட ஏபிஐ டாக்குமெண்டேஷன் பார்த்து எந்த ஏபிஐ கொடுத்தா யூசர்ஸோட இன்ஃபர்மேஷன் வாங்க முடியும் அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எக்ஸாக்ட்டாக அந்த ஏபிஐ கால் பண்ணி அந்த யூசர் ஐடி கொடுத்து அந்த டேட்டா எனக்கு தேவைன்னு எழுதினா மட்டும்தான் எனக்கு எக்ஸாக்டாக அந்த யூசரோட டேட்டா கிடைக்கும் பட் இதே அந்த டூலில் வந்து எம்சிபி சர்வர் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா என்னோட ஏஏ ஏஜென்ட் வந்து அந்த டூல்கிட்ட போயிட்டு உன்னால் எனக்கு என்னென்ன டேட்டாவை கொடுக்க முடியும் உன்னால் என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு சிம்பிள் கொஷின் கேட்க முடியும் அந்த சவரும் வந்து என்கிட்ட இந்தந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது ஒரு யூசரோட டேட்டா நீ கேட்டால் அப்படின்னா என்னால் கொடுக்க முடியும் அண்ட் அது சம்மந்தமான மீதி சில டேட்டாவை என்னால் கொடுக்க முடியும் அப்படின்னு ஒரு ரெஸ்டாரண்ட் மெனு மாதிரி இது எல்லாமே என்னால் பண்ண முடியும் உனக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்கும் அதுக்கு நம்ம ஏஏ ஏஜென்ட் எனக்கு இந்த யூசரோட டேட்டா தேவை இந்த கிட்ட இருந்து இருக்க டேட்டால எனக்கு இந்த ஸ்பெசிஃபிக் டேட்டா மட்டும் தேவை அப்படின்னு கொடுக்கும் அதுக்கேற்ற மாதிரி அந்த எம்சிபி சவரும் அந்த டூல்குள்ளே இருக்க டேட்டா அண்ட் ஏபிஐ எல்லாமே ஆக்சஸ் பண்ணி நம்மளுக்கு தேவையான அதாவது நம்மளோட ஏஜென்ட் கேட்ட இன்ஃபர்மேஷனை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவோம் இதில் நடுவில் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே ஏபிஐ கால் நம்ம பண்ணலை எதுவுமே பண்ணலை என்னோட ஏஜென்ட் அந்த டூரோட எம்சிபி சவர் போயிட்டு நீ எந்த ஏபியை கால் பண்ணுவோம்லாம் தெரியாது எனக்கு பட் எனக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தேவை உன்னால் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்கும் அந்த எம்சிபி சவர் வந்து எஸ் என்னால் கொடுக்க முடியும் நான் போயிட்டு அதுக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களை பண்ணி உனக்கு டேட்டாவை கொண்டு வந்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுத்துரும் இதெல்லாம் வந்து இந்த ப்ராசஸை இன்னும் கொஞ்சம் ஆட்டானமஸ் ஆகுது அந்த டூரில் எக்ஸாக்டாக எந்த ஏபிஐ கால் பண்ணால் எனக்கு இந்த விஷயம்லாம் கிடைக்கும் அப்படின்றதுலாம் நம்ம அனலைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை என்னோட ஏ ஏஜென்ட் கிட்ட அங்கே ஒரு எம்சிபி சவர் இருக்குது அவங்ககிட்ட போய் எனக்கு தேவையான டேட்டாவை கொண்டு வான்னு சொன்னாலே போதும் அவங்க ரெண்டு பேரே கம்யூனிகேட் பண்ணி அவங்க ரெண்டு பேரே இந்த விஷயத்தெல்லாம் சால்வ் பண்ணி எனக்கு தேவையான ஃபைனல் அவுட்புட்டை கொண்டு வந்து கொடுத்துருவாங்க இப்போ டாஸ்க் எடுத்து நம்ம ஏதோ ஒரு சிஆர்எம் டூல் இருக்குது இந்த சிஆர்எம் இருந்து நான் ஒரு யூசர் டேட்டாவை கண்டுபிடிக்கணும் அந்த யூசர் டேட்டாவை கண்டுபிடிச்சி அந்த யூசரோட காண்டாக்ட் இன்ஃபர்மேஷனை நான் கண்டுபிடிக்கணும் காண்டாக்ட் இன்ஃபர்மேஷன் கண்டுபிடிச்சி அந்த காண்டாக்ட்டுக்கு நான் வந்து ஒரு இமெயிலை டிராஃப்ட் பண்ணணும் இதுதான் வந்து என்னோடய டாஸ்க் லிஸ்ட் அப்படின்னு வச்சுப்போம் இதுக்கு நான் வந்து ஒரு டெவலப்பராக மேன்வலாக ஏபிஐ யூஸ் பண்ணி எழுதணுன்னா என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு இந்த சிஆர்எம் ஆக்சஸ் பண்ணி இந்த யூசர் டேட்டாவை எடுக்கணும் இது வந்து மொதல் ஸ்டெப் ரெண்டாவது ஸ்டெப் என்ன இருக்கும் இந்த யூசர் டேட்டாவை வச்சு டேரக்டரிக்கு போயிட்டு அவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸை எடுக்கணும் இது ரெண்டாவது ஸ்டெப் மூணாவது ஸ்டெப் என்னது இந்த காண்டாக்ட் டீட்டெயில்ஸில் இருக்க இன்ஃபர்மேஷன் வச்சு நான் இமெயில் ஏபிஐ யூஸ் பண்ணி ஒரு டிராஃப்டை க்ரியேட் பண்ணி அதை கொண்டு போய் சேவ் பண்ணணும் இந்த மாதிரி மூணு செப்பரேட் ஸ்டெப்பை நான் தான் வந்து கோட் பண்ணி மேனுவலாக அகைன் ரிஜிடா எழுத வேண்டியது இருக்கும் இதே வந்து ஒரு ஏஜென்ட் இருக்காங்க அண்ட் டிஃப்ரெண்ட் டூல்ஸில் வந்து எனக்கு எம்சிபி சர்வர்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நான் என்ன சொல்லலாம் ஏஜென்ட் வந்து எம்சிபி சர்வர் கிட்ட போயிட்டு எனக்கு இந்த யூசரோட டேட்டா தேவை அந்த யூசரோட டேட்டா வச்சு நான் வந்து இமெயில் வந்து டிராஃப்ட் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு சொன்னால் போதும் இந்த எம்சிபி சர்வர் வந்து டேரெக்டாக சிஆர்எம் ஆக்சஸ் பண்ணி அதோட யூசரை எடுத்து அந்த யூசரை பேஸ் பண்ணி டேரக்டரி போய் அவங்களோட கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் எடுத்து டேரெக்டாக நம்மளோட கிட்ட வந்து கொடுத்துரும் இந்த ஏஜென்ட் அகைன் அந்த டேட்டா வந்து என்ன பண்ணும் நம்ம இமெயில் டூலுக்கும் கனெக்ட் பண்ணியிருக்கோன்றதுனால அந்த இன்ஃபர்மேஷன் வச்சு டேரெக்டாக போய்ட்டு எனக்கு இமெயிலையும் டிராஃப்ட் பண்ணி சேவ் பண்ணி விட்டுறோம் இது எல்லாமே சிங்கிள் ஏ ஏஜென்ட் நம்மளுக்கு மொத்தமாக பண்ணி கொடுக்குது இங்கே த்ரீ டிஃப்ரெண்ட் ஸ்டெப்ஸில் மேனுவலாக பண்ணுறோம் ஸோ ஏஜென்ட்ஸ் வந்து டிசிஷன் எடுத்து அந்த டிசிஷனுக்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட் டூல்ஸையும் ஆக்சஸ் பண்ணி எனக்கு வேலையை முடிச்சு கொடுக்குது அண்ட் இந்த டாஸ்க்கில் முடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது எம்சிபி சர்வர் ஏஏ ஏஜென்ட்ஸ்க்கு இன்னொரு அற்புதமான அட்வான்டேஜ் இந்த எம்சிபி சர்வரில் என்ன அப்படின்னா நீங்கள் ஒரு ஏபிஐ டாக்குமெண்டேஷன் வச்சு ஒரு ஏபிஐ எழுதுறீங்கன்னு வச்சுப்போம் வேற ஒரு டூலுக்கு அந்த ஏபிஐ வச்சு அந்த டூலில் போயிட்டு யூசர் டேட்டாவை கொண்டு வந்து எனக்கு கொடுக்குதுன்னு வச்சுப்போம் திடீர்னு என்னாச்சு அந்த டூலில் ஏபிஐஸை அப்டேட் பண்ணிட்டாங்க அவர் ஏபிஐ என் பாயிண்ட்ஸை சேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னு வைங்க நீங்கள் என்ன பண்ணணும் உடனே அவங்களோட அப்டேட்டட் ஏபிஐ டாக்குமெண்டேஷன் போய் படித்து அதை இப்படிலாம் மாற்றிருக்காங்க அதனால் நான் ஆல்ரெடி எழுதின பழைய ஏபிஐ என் பாயிண்ட் வந்து பிரேக் ஆகுமா ஆகாதா நான் எழுதின கோட் ஒர்க் ஆகுமா ஆகாதான்னு பார்த்து சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா கோட் ரிலேட்டட் சேஞ்சஸ் பண்ணால் மட்டும்தான் எனக்கு அப்டேட்டட் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் ஆர் அப்டேட்டட் ஏபிஎஸ்சி என்னால் ஆக்சஸ் பண்ண முடியும் ஆனால் எம்சிபி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இதெல்லாம் தேவையே இல்லை ஏன்னா ஒரு ஏ ஏஜென்ட் வந்து எம்சிபி கிட்ட கம்யூனிகேட் பண்ணும்போது அட் எனி கிவன் பாயிண்ட் இன் டைம் எம்சிபி வந்து அப்டேட்டட் டேட்டா அண்ட் அப்டேட்டட் ஃபெசிலிட்டிஸை மட்டும் தான் கொடுக்கும் ஸோ ஒரு ஏ ஏஜென்ட் எம்சிபி கிட்ட உன்னால் என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அட் திஸ் பாயிண்ட் இன் டைம் என்னால் இந்தந்த விஷயம்லாம் பண்ண முடியும் அப்படின்றத அப்டேட்டடாக சொல்லும் ஸோ எந்த டைமில் நம்மளோட ஏ ஏஜெண்ட் வந்து எம்சிபிஸ் அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணாலும் அந்த டைமில் அந்த டூலுக்கிட்ட என்னெல்லாம் அப்டேட்டடாக பண்ண முடியுமோ அது எல்லாமே அதால் பண்ண முடியும் ஒரு கோட் சேஞ்ச் கூட இல்லாமல் ஸோ நம்ம ஏ ஏஜென்ட் டெவலப் பண்ணும்போது ஓகே ஏதாச்சும் சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா இப்போ போய் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறது ஆர் அந்த ஏபிஐ டாக்குமெண்டேஷன் மாற்றிட்டாங்க அப்படின்னா என்னோடய ஏ ஏஜென்ட்டும் போய் அப்டேட் பண்ணணுமா இனிமேல் இவங்கிட்ட பேசாதே இந்த அப்டேட்டட் இவங்கிட்ட பேசு அப்படின்ற மாதிரி ஏதாவது சொல்லணுமா தேவையே கிடையாது முடியாது ஏன்னா எல்லாமே எம்சிபி சர்வரே பார்த்துக்கும் அந்த டூலுக்கு ஸோ எப்படி வந்து ஒரு ரெஸ்ட் ஏபிஐஸ் அப்படின்றது ஒரு ஸ்டாண்டர்டைஸ் மெத்தட் ஃபார் ஏபிஐஸ் கொண்டு வந்தாங்களோ அதே மாதிரி எம்சிபி சர்வர் அப்படின்றது ஒரு ஸ்டாண்டர்டைஸ் வே ஆஃப் கம்யூனிகேஷன் பிட்வீன் எனி டூல் அண்ட் ஏஐ ஏஜென்ட்ஸ் ஸோ டு சம்மிட் அப் எம்சிபி சர்வர் அப்படின்றது வந்து ஒரு ஏஐ ரெடி ப்ரோட்டோகால் ஸோ ஒரு ஏஐ ஏஜென்ட் ஒரு எம்சிபி சர்வர் கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது அந்த அப்ளிகேஷனில் என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு அப்டேட்டட் இன்ஃபர்மேஷன் எம்சிபி சர்வரால் கொடுக்க முடியும் நமக்கு இப்போ முக்கியமான ஒரு கொஸ்டின் எம்சிபி சர்வரில் இவ்வளோ அட்வான்டேஜ் இருக்கு அப்போ ஏபிஐ நம்ம எழுதவே மாட்டோமா ஏபிஐ கம்ப்ளீட்டாக கம்ப்ளீட்டா முடிஞ்சிருச்சா இஸ் ஏபிஐ டெட் தம்னையில் போடுற அளவுக்கு ஒரு விஷயம் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது நம்மளோட என்டர்பிரைஸ் அப்ளிகேஷனில் இருக்க ஏபிஐஸ் எல்லாமே எங்கேயுமே போகாது அங்கேயே தான் இருக்கும் பட் அதை சுற்றி ஒரு ரேப்பராக நம்ம வந்து எம்சிபி அப்படின்றத சர்வர் இருக்கும் ஸோ இந்த சர்வர் கிட்ட தான் நம்மளோட ஏஜென்ட்ஸ் எல்லாமே பேசும் இந்த சர்வர் தான் ஏஜென்ஸ் ஏஜென்ட்ஸ்கிட்ட எல்லாமே ரெஸ்பாண்ட் பண்ணும் பட் எம்சிபி வந்து இந்த ஏபிஐஸ் மூலயமா நம்மளுக்கு வந்து டேட்டாவை ஃபெச் பண்ணுறதுக்கும் டேட்டாவை கிரியேட் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகுது ஸோ மூணு முக்கியமான பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா எம்சிபி சர்வர் வந்து என்னென்ன டூல்ஸ் அதுக்கிட்ட அவைலபிளாக இருக்குது அப்படின்றத பிஃபோர் ஹேண்டே சொல்லி அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட ஏஜென்ட்ஸ் அதை வேலை வாங்க முடியும் ரெண்டாவது எப்பயுமே அப்டேட்டட் இன்ஃபர்மேஷனை தான் எம்சிபி சவர் ஆட்டோமேட்டிக்காக கொடுக்கும் எந்த மேனுவல் இன்டர்வென்ஷனும் இல்லாமல் மூணாவது இது வந்து ஏஐ ரெடியாக இருக்கு ஸோ ஏஐ ஏஜென்ட்ஸ் எந்த மாதிரி எதிர்பார்க்கும் அவங்க என்ன மாதிரி கான்வர்சேஷனில் ஈடுபடுவாங்க அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி டேட்டாவை கொடுக்கறதும் டேட்டாவை க்ரியேட் பண்ணுறதுக்கும் வந்து எம்சிபி சர்வர்ஸ் பயங்கர ரெடியாக இருக்கும் ஸோ அஸ் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸாக நம்ம ஏபிஐ கம்ப்ளீட்டாக ஒமிட் பண்ணிட்டு வெறும் எம்சிபி மட்டும் படிக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது ஏன்னா ஏபிஎஸ் எப்படி டெவலப் பண்ணணும் இது எக்ஸாக்டான விஷயங்கள் எப்படிலாம் பண்ணணுன்றது இருந்தால் தான் எம்சிபி அதை பேஸ் பண்ணி ஒரு என்டையர் சிஸ்டமாக க்ரியேட் பண்ண முடியும் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸாக ஏஐ வந்ததுக்கப்புறம் எனக்கு வேலை இருக்குமா இருக்காதா அப்படின்னு யோசிக்கிறத விட்டுட்டு இப்போது ட்ரெண்ட் என்ன இருக்கோ புதுசாக என்ன டெக்னாலஜி வருதோ அதை அப்டேட் பண்ணிவிட்டு அடாப்ட் பண்ணிவிட்டு அபேல் பண்ணிகிட்டே இருங்க அப்போ வந்து டெஃபினட்டாக நம்மளுக்கு மவுஸ் குறையாது ஸோ இப்போ உங்களுக்கு எம்சிபி சர்வர்ஸ் பற்றி ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நீங்கள் எந்த லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறீங்களோ அவர் உங்களுக்கு எந்த லாங்குவேஜில் நாலேஜ் இருக்கோ அந்த லாங்குவேஜ் வச்சு எம்சிபி சர்வர்ஸ் எப்படி ரெடி பண்ணணும் எம்சிபி சர்வர்ஸ் பில்ட் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ் என்னது இம்ப்ளிமெண்டேஷன் டெக்னாலஜிஸ்லாம் என்னென்ன யூஸ் பண்ணணும் ஒரு டூல் அண்ட் இன்னொரு டூல் கூட கனெக்ட் பண்ணணும் ஒரு ஏ ஏஜென்ட் ஒரு எம்சிபி சர்வர் அதாவது என்னோட பண்ண சர்வரோட பேசும்போது எந்த மாதிரியான டேட்டா இன்டராக்ஷன் நடக்கும் அப்படின்றதான் நீங்கள் இன்னும் கொஞ்சம் அபில் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வச்சு இவால்விங் டெக்னாலஜில ரெவெண்ட் எஞ்சினியராக இருக்கணுமா அப்போ கிளப்புக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சி வந்து நெக்ஸ்ட் வா